மனதோடு மகிழ நேயர்களுக்கு அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது முதலெழுத்துக்கள் பற்றிய செய்திகளை சற்றே விரிவாக காணலாம். முதலெழுத்துக்கள் அதாவது உயிரெழுத்துக்கள் 12ம் மெய்யெழுத்துக்கள் 18ம் ஆகும். இந்த உயிரெழுத்துக்கள் குறி என்றும் நெடில் என்றும் பகுக்கப்பட்டுள்ளன. இதற்கு காரணம் அது ஒலிக்கின்ற ஒளியினுடைய அளவை பொறுத்து. ஒரு மாத்திரை அளவு ஒலிக்கின்ற எழுத்துக்களை குறில் என்றும், இரண்டு மாத்திரை ஒலிக்கின்ற எழுத்துக்களை நெடில் என்றும் நம் முன்னோர்கள் வகுத்து வைத்திருக்கின்றார்கள். இந்த குறில் நெடில் எழுத்துக்களில் நெடில் எழுத்துக்கள் தான் ஆரம்பத்தில் தோன்றியிருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தை இந்த நேரத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படின்னா, ஆதிகால மனிதன் குரலை நல்லா உயர்த்தி நீண்டு ஒலித்திருப்பான். அதனால் முதல்ல நெடில் வந்திருக்கும், அதுக்கு பிறகு குறில் எழுத்துக்கள் உருவாக்கப்பட்டிருக்கும். அடுத்து இந்த மெய்யெழுத்துக்கள் பார்த்திங்கன்னா மூன்று இனங்களாக பகுக்கப்பட்டுள்ளன. வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படின்னு. இவை பிறக்கின்ற இடங்களை வைத்துக்கொண்டு நாம் எளிதில் நினைவில் வைத்து கொள்ளலாம். வல்லின எழுத்துக்கள் மார்பு இடமாக கொண்டு பிறக்கின்றன. மார்பு என்பது வலிமையானது. இதே வலிமையை பற்றி சொல்லும் பொழுது நல்ல வலிமை மிக்க மார்பு நெஞ்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ நெஞ்சு வலிமையானது, அங்கிருந்து பிறக்கின்ற எழுத்துக்கள் வல்லின எழுத்துக்கள். அடுத்து மூக்கு ரொம்ப மென்மையானது, லேசாக கைப்பட்டு இடிபட்டால் கூட என்ன செஞ்சிடும், ரத்தம் வந்துடும், அவ்வளோ மென்மையானது. அப்போ மூக்கிலிருந்து பிறக்கின்ற எழுத்துக்கள் மென்மையான எழுத்துக்கள். அடுத்து மார்புக்கும் மூக்கிற்கும் இடைப்பட்ட பகுதி கழுத்து, அதனால் அந்த இடைப்பட்ட பகுதியாக கழுத்திலிருந்து பிறக்கின்ற எழுத்துக்கள் இடையினை எழுத்துக்கள். இப்படி காரணகாரியங்களோடு நம்முடைய முன்னோர்கள் எழுத்துக்களையும் நம்முடைய மொழியில் படைத்து வைத்திருக்கின்றார்கள் என்று நினைக்கும் பொழுது நமக்கு ரொம்ப பெருமையாகவும் எளிதில் நினைவில் வைத்து கொள்வதாகவும் அமைகின்றது அப்படிங்கிற தகவலை இப்போ நான் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த உயிரெழுத்துக்கள் தனித்து இயங்கும் ஆற்றல் பெற்றவை. மெய்யெழுத்துக்கள் தனித்து இயங்காது, ஏன்னா அது வெறும் உடம்பு தான். அதனால தான் மெய்யெழுத்தை சொல்லும் பொழுது உடல் எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க. இந்த உயிரெழுத்துக்களை ஆவி எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. இந்த உயிர் தான் ஒரு மனிதனுடைய உடம்பில் இருக்கிறதும் போகிறதும். ஒரு ஆள் இறந்துட்டார்னா அவர் உயிர் போயிடுச்சு அப்படிங்கிறோம். அவரே கொஞ்ச நேரம் கழித்து கொஞ்சம் ஏதோ ஒரு சில சிகிச்சைகளால் மீண்டும் உயிர் பிழைத்து விட்டார் என்றால் அவருக்கு உயிர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம். அந்தளவிற்கு தனித்தியங்கும் ஆற்றல் பெற்றவை இந்த உயிரெழுத்துக்கள் அப்படிங்கிற முன்னோர்கள் வகுத்து வைத்திருக்கின்றார்கள். இப்படி நம்முடைய மொழி கூறுகளை பார்க்கும் பொழுது இந்த மொழிக்கு முதலெழுத்துக்கள்னு வேற சொல்கிறாங்க. ஏன் முதலெழுத்துக்கள்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அதாவது இப்போ ஒரு குடும்பம் இருக்குது, குடும்பத்தில் தாய் தந்தை இவங்க தான் முதன்மையானவர்கள். ஏன் அப்படின்னா மற்றவங்க உருவாவதற்கு அண்ணன் தம்பி அக்கா மாமன் மாமி போன்ற உறவுகள் உருவாவதற்கு முதன்மை காரணமாக இருப்பவர்கள் நம்முடைய தாய் தந்தையர். அதுபோல் இந்த மொழியிலையும் பிற எழுத்துக்கள் உருவாவதற்கும் பிற சொற்கள் உருவாவதற்கும் அடிப்படை முதன்மையாக இருப்பன இந்த முதலெழுத்துக்கள். அதனால் ஒரு மொழிக்கூறு நம்முடைய வாழ்க்கை கூறுகளில் எப்படி இருக்குங்கிற செய்தியையும் இந்த நேரத்தில் நினைவுபடுத்திக் கொள்கின்றேன். இப்படியாக நம்முடைய தமிழ் மொழியில் முதலெழுத்துக்கள் முதன்மையான எழுத்துக்கள் 30 இருக்கின்றன என்பதை கூறிக்கொண்டு அடுத்தடுத்த விளையங்களில் அடுத்த இலக்கண பகுதிகளை தொடர்வோம் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.